வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி பார் அசோசியேஷன் சார்பில் 73rd சட்டநாள் விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் மூத்த வழக்கறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது, தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வருவது பெருமையாக உள்ளது. காலம் கடந்து வழங்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்பார்கள். எனவே நீதி தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வழக்கறிஞர்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு உதவிகள் செய்யப்படும் என்றும், நீதிபதி உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பப்படும் என்றும், வழக்கறிஞர்கள் தேவைகளை உணர்ந்து நிச்சயம் அரசு அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்யும் என்று தெரிவித்த அவர், 14 கோடி ரூபாய் செலவில் ஆடிட்டோரியம் அமைப்பதற்கான பணி விரைவில் தொடங்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடத்தப்படும் என்றார். விழாவில் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி செல்வநாதன், தமிழ்நாடு புதுச்சேரி பார் அசோசியேஷன் தலைவர் அமல்ராஜ், வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உருமாறிய கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி வாயிலாக உரையாடினார். புதுவை சட்டப்பேரவை அலுவலகத்தில் இருந்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், இயக்குநர் ஸ்ரீராமலு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் கொரோனா பாதிப்பை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு தரப்பில் விளக்கப்பட்டது. அப்போது உருமாறிய கொரோனாவை கண்டறிய நவீன ஆய்வகம் அமைக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளதை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தற்போது 3629 கொரோனா தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும், கூடுதலாக 50,000 கொரோனா தடுப்பூசிகளை அனுப்பி வைக்க மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆறுமுகம், ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் மேற்கு மாநில அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அருகே சேதராப்பட்டில் அரசு நிலத்தில் மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டதா என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கும் திட்டத்திற்காக கடந்த 2007 சேதராப்பட்டு பகுதியில் 800 ஏக்கர் நிலம் அரசால் கையகப்படுத்தப்பட்டது. தற்போது வரை அங்கு எந்த பணியும் நடக்கவில்லை. புதர் மண்டியும் மரங்கள் வளர்ந்தும் உள்ளன. இந்த நிலையில் சேதராப்பட்டு பகுதியில் கரசூர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக அரசு நிலத்தில் ஏராளமான மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து புதுவை வனத்துறை அதிகாரிகள், வஞ்சலவல்லி தலைமையிலான அதிகாரிகள் மரங்கள் வெட்டப்பட்டதாக கூறப்படும் இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மரங்கள் வெட்டப்பட்ட அடையாளங்கள் உள்ள நிலையில் எத்தனை மரங்கள் வெட்டப்பட்டன என கணக்கெடுப்பதாக வனத்துறையினர் கூறினர். விசாரணையின் அடிப்படையில் மரங்கள் வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுக்கடையை சூறையாடியது, ஊழியர்களிடம் தகராறு செய்தது மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக நடந்து கொண்டது தொடர்பாக முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் உட்பட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டையில் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே புதிதாக ரெஸ்டோபார் பார் திறக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு மதுபாரை திறப்பதற்கான வேலைகளில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதி பெண்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் ஒன்று திரண்டு சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்கள் மதுக்கடையை உடைத்து அங்கிருந்த பொருட்களை உருட்டு கட்டையால் அடித்து உடைத்து நொறுக்கினர். இதனை பார்த்ததும் அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓடிவிட்டனர்.
இதைத் தொடர்ந்து பெண்கள் மற்றும் பொதுமக்கள் நடுரோட்டில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு ஆதரவாக முன்னாள் அதிமுக எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் அவர்களும் போராட்டத்தில் பங்கேற்றார். இதனையடுத்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு கைவிடப்பட்டது. இந்த நிலையில் மதுக்கடையை சூறையாடியது, ஊழியர்களிடம் தகராறு செய்தது மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக நடந்து கொண்டது தொடர்பாக முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் உட்பட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். சிறுவர்களுக்கு பஞ்சர் ஒட்டும் பேஸ்டை நுகர செய்து போதை ஏற்றிய நரிக்குறவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வாலிபர் ஒருவர் தன்னுடன் இருந்த சிறுவன் மற்றும் பெண் குழந்தைகளை பஞ்சர் ஒட்டும் பேஸ்டை நுகர செய்து போதை ஏற்றிய வீடியோ பதிவு சமூக வலைதளத்தில் பரவியது. இது தொடர்பாக கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பிரண்ட் சுவாதி சிங் உத்தரவின் பேரில் உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி வழக்கு பதிவு செய்து அந்த வீடியோவில் இருந்த நபரை தேடி வந்தார். அப்போது அவர் புதுச்சேரி நரிக்குறவர் காலனியை சேர்ந்த சஞ்சீவி என்பது தெரிய வந்தது. அவர் தன்னுடைய பிள்ளைகள் உறவினர்களுக்கு பஞ்சர் ஒட்டும் பேஸ்டை பாலித்தீன் கவரில் வைத்து நுகர செய்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் அவர் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சஞ்சீவியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் தரமான கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டிலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் +2 வரையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, எம்எல்ஏ ஆகியோர் எதிர்ப்பது சரியல்ல என தெரிவித்தார். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ் மொழிக்கு எதிரானது அல்ல. புதுவையில் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலேயே செயல்பட்டு வருகின்றன. அங்கு தமிழ் கட்டாய பாடமாகவும் உள்ளது. அதே போலதான் அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருந்தாலும் தமிழ் மொழி கட்டாய பாடமாக இருக்கும். வாக்கு வங்கி அரசியலுக்காக மாணவர்களின் நலனை கேள்விக்குறியாக்கும் வகையிலும் காங்கிரஸ் திமுக செயல்படுவது கண்டனத்திற்குரியது. அவர்கள் தொடர்ந்து மாணவர் நலனுக்கு எதிராக செயல்பட்டால் பாஜக போராட்டம் நடத்த தயங்காது என்றார் சாமிநாதன். பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் 25வது அகில இந்திய வழக்கறிஞர்கள் T20 கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா ஆரோவில் அருகில் உள்ள ஹோட்டல் கிராண்ட் செரினாவில் நேற்று நடந்தது. துவக்க விழாவை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுந்தரேஷ் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் போட்டியில் கலந்து கொள்ளும் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற அனைத்து வழக்கறிஞர் கிரிக்கெட் வீரர்களுக்கும் சீருடை வழங்கி அறிமுகப்படுத்தப்பட்டது. விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பாரதிதாசன், உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கோவிந்தராஜ், புதுச்சேரி சட்டத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அகில இந்திய வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்க தலைவர் திரு குல்தீப், செயலாளர் திரு சுனில், பார் கவுன்சில் உறுப்பினர் திரு வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதானத்தில் இன்று நடந்த முதல் போட்டியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ராஜா அவர்கள் டாஸ் போட்டு போட்டியை துவக்கி வைத்தார். T20 வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் போட்டி 24/12/2022 முதல் 28/12/2022 வரை துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும். இப்போட்டியில் உச்சநீதிமன்ற கிரிக்கெட் அணி, டெல்லி உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, தெலுங்கானா உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, ஆந்திர பிரதேஷ் உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் அணி, கர்நாடக உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, கேரளா உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, ஒடிசா உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, ராஞ்சி உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, சென்னை உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி, அலகாபாத் உயர்நீதிமன்ற கிரிக்கெட் அணி உட்பட 12 அணிகள் இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு விளையாட உள்ளது. போட்டிகள் லீக் முறையில் நடத்தப்பட்டு 4 அணிகள் அரை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று பின்பு இறுதிப் போட்டி நடைபெறும். 8ஆம் தேதி நடைபெறும் பரிசளிப்பு விழாவிற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் அம்முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளனர். போட்டியின் ஏற்பாடுகளை புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்க தலைவர் திரு செந்தில் நாராயணன், செயலாளர் மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் கிரிக்கெட் அணியின் தலைவர் திரு ராமச்சந்திர மூர்த்தி மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது.
புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள தனியார் மஹாலில் புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சங்க தலைவர் இளம்பூரணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொதுச் செயலாளர் ஆதி நாராயணன், துணைத் தலைவர் தயாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், நேரு, பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உட்பட தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லபோத் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முதல்வர் ரங்கசாமி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும், தொடர்ந்து சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி தனி மாநில அந்தஸ்து பெற தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மாநில அந்தஸ்து தொடர்பாக வரும் 28ஆம் தேதி அதிமுக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் முழு அடைப்பு போராட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறினார். புதுவை வில்லினூர் அடுத்த துத்திப்பட்டு சிஏபி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் அனைத்திந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் 25ஆவது கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. முன்னதாக நேற்று இரவு கிரிக்கெட் மைதானத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன், தெலுங்கானா பார் கவுன்சில் துணைத் தலைவர் சுனில் கவுடு, தமிழ்நாடு பார் கவுன்சில் மெம்பர் வேல்முருகன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அறிவழகன், இளங்கோவன், ராஜேஸ்வரன் ஆகியோர் மைதானத்தை பார்வையிட்டு விளையாட்டு வீரர்களுக்கான சீருடையை அறிமுகப்படுத்தினர். பின்னர் தனியார் ஓட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அணி, பஞ்சாப், ஹரியானா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் அணி சீருடையுடன் பங்கேற்றனர். இன்று காலை துத்திப்பட்டு சிஏபி கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் அணியும் தெலுங்கானா மாநில வழக்கறிஞர் கிரிக்கெட் அணியும் விளையாடுகிறது. இந்த போட்டியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜா, ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன், புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் கிளப் தலைவர் செந்தில் நாராயணன், செயலாளர் ராமச்சந்திர மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வழக்கறிஞர்களுக்கான கிரிக்கெட் போட்டியை தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறுகிறது. பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் உயர்தர கல்வி, அனைவருக்கும் இலவச கல்வி, முழுமையான சுகாதாரம், சுத்தமான குடிநீர், தரமான சாலை வசதி, தகுதி உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, முழுமையான சட்ட ஒழுங்கு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், நியாய விலை கடைகளை திறந்து தரமான பொருட்களை வழங்குதல், குப்பை, தண்ணீர், வீட்டு வரிகளை உயர்த்தி வஞ்சித்தல், மின்துறை தனியார் மயம், பஞ்சாலை மற்றும் சர்க்கரை ஆலைகளை இழுத்து மூடியது, இது போன்ற மக்கள் விரோத செயல்களை மூடி மறைப்பதற்கு போதையிலும் ரெஸ்ட்ரோ பார், ரெஸ்ட்ரோ பப், கேசினோ, FLL, EL2, FL2 பார்கள் அறியாமையிலும் மக்களை மூழ்கடித்து சுய சிந்தனையையும் பகுத்தறிவும் இல்லா சமூகமாக மாற்ற துடிக்கும் சனாதான கொள்கையிலான ஆட்சியாளர்களை கண்டித்தும் முழுமையான மது கொள்கையை நடைமுறைப்படுத்த புதிய மது கொள்கையை முற்றிலுமாக கைவிடு, முத்தியால்பேட்டை ரெஸ்ட்ரோ பப், கருவடிக்குப்பம் மதுபான கடையின் உரிமம் மற்றும் உழவர்கரையில் அமைந்துள்ள ராசாத்தி மதுக்கடையின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக முதல்வர் இல்லத்தை நோக்கி சென்றனர். அவர்களை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எதிரே தடுத்து நிறுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் பொன்மன செம்மல், புரட்சி தலைவர் MGR அவர்களின் 35ஆம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றும் வகையில் புதுச்சேரி வடக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூர் கழக அலுவலகத்தில் புரட்சி தலைவர் MGR திருவுருவப் படத்திற்கும், அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் MGR சிலைக்கும், கதிர்காமம் தொகுதியில் MGR திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சுப்பிரமணியன், இணை செயலாளர் லாவண்யா, மகளிரணி செயலாளர் காமாட்சி, துணை செயலாளர்கள் சிலம்பரசன், தமிழரசி, கழக முன்னோடிகள் ரகுபதி, ஆனந்தன், அம்மா பேரவை செயலாளர் காண்டீபன்,
எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சுதாகர், தொழிற்சங்க பேரவை செயலாளர் பிரகாஷ், இளைஞர் பாசறை செயலாளர் இளம் வழுதி, இலக்கிய அணி பாலு, மருத்துவர் அணி டாக்டர் எழில், மாணவர் அணி ஜெகதீஷ், வர்த்தக அணி கணேசன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், ரத்னவேல், தனவேலு, செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன், கலியமூர்த்தி, ராமச்சந்திரன், மணவாளன், தனசேகரன், ஜான்சன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் ஜூஸ் கடை நடத்தி வருபவர் தணிகாசலம். இவர் கரிக்கலாம்பாக்கம் முதல் ஏம்பலம் வரை பொதுப்பணித்துறை மூலம் புதிதாக போடப்பட்டுள்ள புதிய சாலையில் தரம் இல்லாமல் ஊழல் நடந்திருப்பதாக அரசு துறை அதிகாரிகளிடம் புகார் கடிதத்தை அளித்திருந்தார். இந்த புகார் மீது யாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் தணிகாசலம் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியுள்ளார். வாகனம் எரிவதை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் வாகனத்தில் எரிந்த தீயை அணைத்தனர். காலை நேரத்தில் பரபரப்பாக காணப்படும் புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் வாகனம் எரிந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்திய தணிகாசலத்தை கைது செய்த மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் 35ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ரவி, அழகர், ஏழுமலை, துலுக்கானம் ராமலிங்கம், தேவா, தர்மலிங்கம், மங்களம் தொகுதி செயலாளர் முருகன், மூர்த்தி உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்திய ஒற்றுமை கிராம நடைப்பயணம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் இன்று காலை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆணைக்கிணங்க இந்தியா முழுவதுமான நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நெட்டப்பாக்கம் தொகுதியில் இன்று நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏ ஆர் கே ஆர் அனந்தராமன், முன்னாள் எம்எல்ஏ விஜயவேணி வெங்கடேசன், வட்டார தலைவர் அம்மைநாதன், பிபிசி செயலாளர் முத்துக்குமாரசுவாமி, பஞ்சாயத்து ராஜ் பொறுப்பாளர் கடலூர் ரமேஷ், கடலூர் வட்டார தலைவர் சீதாராமன், நெட்டப்பாக்கம் தொகுதி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தொகுதி தலைவர் பழனிவேல், மாவட்ட செயலாளர் சசிகுமார், தெற்கு மாவட்ட தலைவர் கோவிந்தன், மேற்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் புஷ்பராஜ், ஊசுடு தொகுதி தலைவர் கமல்தாஸ், ஆறுமுகம் குணசேகரன், மணவெளி தொகுதி தலைவர் முருகையன் உட்பட பலர் கலந்து கொண்டு இந்திய ஒற்றுமை கிராம நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்தனர். இந்தியாவில் புதிய வகை கொரோனா பரவாமல் தடுக்க பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், அனைத்து மாவட்டங்களிலும் போதிய அளவு கொரோனா பரிசோதனைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஐபிஎல் வீரர்களுக்கான மினி ஏலம் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது. இதில் சாம் கரனை 18.50 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. இதன் மூலம் ஐபிஎல் ஏல வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என்ற சாதனைக்கு சாம் கரன் சொந்தக்காரரானார். மொராக்காவில் உள்ள கசபிளாங்காவில் ஹலிமா சிசே என்ற பெண் ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகளை பெற்றெடுத்து அதிர்ச்சியூட்டும் கின்னஸ் சாதனையை பதிவு செய்துள்ளார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.